கமகமன்னு கல்யாண வீட்டு ரசம் செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி தண்ணீர், இடித்த பூண்டு, மிளகு ஜீரகத்தூள், பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இடித்து வச்சுக்கணும். அரைச்சி ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வாணலி எடுத்து எண்ணெய், கடுகு, பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு பெருங்காயம் பொரிஞ்சதும் ஒரு மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டு அது பொரிஞ்சதும் இடித்து வச்ச பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அப்புறம் இடித்த பூண்டை சேர்த்துக்கணும். இது கூடவே இடித்து வச்ச மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் அதை. அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை அது கூட சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். அரைச்சி வாசனை போக வதக்கிக்கணும், நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து தேவையான உப்பு வதக்கி விட்டுக்கணும். ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி ஊற்றி விடவும். அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போதும். கொஞ்சம் கலந்து விட்டு விட்டு லைட்டாக கொதி வந்ததும், லைட்டாக பபுள்ஸ் வந்ததும், இப்போ பபுள்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சோடனே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி வச்சு பரிமாற வேண்டியதாங்க. அவ்வளோதான் ரசம் ரெடி. இப்போது